சேந்தரின் கண்ணுறவும் வேலை இரவு செய்திகளுக்காக முதலில் தலைச் செய்திகள். குமரி மாவட்டம் இணையத்தில் துறைமுகம் அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல். சென்னை உயர்நீதிமன்றமானது மெட்ராஸ் உயர்நீதிமன்றம். மத்திய அமைச்சரவையில் 19 பேர் புதிய அமைச்சர்களாக பதவியேற்றனர். 5 பேர் நீக்கம். குழல் சிறைக்கு மாற்றப்பட்டார் ராம்குமார். மருத்துவமனை பின் வாசல் வழியாக கொண்டு சென்றனர். நாளை மறுநாள் கொண்டாடப்படுகிறது புனித ரமலான். தலைவர்கள் வாழ்த்து. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் தில்லியில் இன்று புதிய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இதில் கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சலை அடுத்த இணையத்தில் துறைமுகம் அமைக்கவும் மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் என்ற பெயரை சென்னை உயர்நீதிமன்றம் என்று மாற்றவும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. மத்திய அமைச்சரவை இன்று மாற்றியமைக்கப்பட்டு புதியதாக 19 பேர் அமைச்சர்களாக பொறுப்பேற்றனர். இதனைத் தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய புதிய அமைச்சரவை கூட்டம் இன்று பகல் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் குளச்சலை அடுத்த இணையத்தில் துறைமுகம் அமைக்கவும் அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டது. மேலும் மெட்ராஸ், பம்பாய், கல்கத்தா ஆகிய உயர்நீதிமன்றங்களின் பெயர்களை அந்தந்த தாய்மொழியிலேயே மாற்றவும் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. குறிப்பிட்ட நகரங்களின் பெயர்கள் தாய்மொழியில் மாற்றப்பட்ட நிலையிலும் உயர்நீதிமன்றங்களின் பெயர்கள் பழைய பெயர்களில் இருப்பதை மாற்றும் வகையில் சட்டத்திருத்தம் நிறைவேற்ற மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. இதன்படி மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் இனிமேல் சென்னை உயர்நீதிமன்றம் என்று அழைக்கப்படும். இதேபோல் பம்பாய் உயர்நீதிமன்றம் மும்பை உயர்நீதிமன்றம் எனவும் கல்கத்தா உயர்நீதிமன்றம் கொல்கத்தா உயர்நீதிமன்றம் என்றும் அழைக்கப்படும். விவசாயிகளுக்கு குறுகிய கால கடன், வட்டிரத்து போன்ற ஒப்புதல்களும் அளிக்கப்பட்டன. மத்திய அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களுடன் பேசிய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் இதனை தெரிவித்தார். தமிழ்நாடுமே கோலாச்சல் கே நிகட் पोर्ट को बनाने की इन प्रिंसिपल स्वीकृति दे दी है. मेजर पोर्ट एट इनायम नियर कोलाचल इन तमिलनाडु. तो आज कैबिनेट ने अप्रूव कर दिया है कि अब बॉम्बे हाई कोर्ट वुड बी नोन एज मुंबई हाई कोर्ट, मद्रास हाई कोर्ट वुड बी नोन एज चेन्नई हाई कोर्ट एंड कलकत्ता हाई कोर्ट वुड बी नोन एज कोलकाता हाई कोर्ट. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை இரண்டாவது முறையாக மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. புதிய அமைச்சர்களுக்கு குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு 2014 மே மாதம் பதவியேற்றது. பின்னர் அதே ஆண்டு நவம்பர் மாதம் அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்பட்டது. பதவியேற்று 2 முடிவடைந்த நிலையில் மீண்டும் மத்திய அமைச்சரவையில் இன்று மாற்றம் மேற்கொள்ளப்பட்டது. 19 பேருக்கு அமைச்சரவையில் வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. ஒரு சிலரின் துறைகள் மாற்றப்பட்டுள்ளன. இதனையடுத்து குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற பதவியேற்பு நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி, பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் அமித் ஷா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். புதிய அமைச்சர்களுக்கு குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். பிரதமர் மோடி தலைமையிலான அமைச்சரவையில் இன்று அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்ட 19 அமைச்சர்கள் பற்றிய விவரத்தை இப்பொழுது பார்க்கலாம். பதவியேற்பு நிகழ்ச்சியில் முதலில் இணையமைச்சராக பதவி வகித்து வந்த பிரகாஷ் ஜவ்தேகர் கேபினெட் அமைச்சராக பதவியேற்றார். மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த பாரதிய ஜனதா கட்சி எம்பி ஃபகன் குலஸ்தே இணையமைச்சராக பதவியேற்றார். மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த இணையமைச்சர் SS அலுவாலியா கேபினெட் அமைச்சராக பதவியேற்றார். கர்நாடகத்தைச் சேர்ந்த ரமேஷ் ஜிகஜினாகி, ராஜஸ்தான் மாநில பாரதிய ஜனதா எம்பி விஜய் கோயல், மராட்டிய மாநிலத்தைச் சேர்ந்த சட்டமேதை அம்பேத்கரின் பேரன் ராமதாஸ் அதவாலே, அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த பாரதிய ஜனதா எம்பி ராஜன் கோஹெய்ன், மத்திய பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த அனில் மாதவ் தவே, குஜராத் மாநிலத்தைச் சேர்ந்த பாரதிய ஜனதா எம்பி புருஷோத்தம் ரூபாலா, மத்திய பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த MJ அக்பர், ராஜஸ்தானைச் சேர்ந்த அர்ஜுன் மெக்வால், குஜராத் மாநிலத்தைச் சேர்ந்த ஜஸ்வந்த் சிங் பபோர், உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த மகேந்திரநாத் பாண்டே, உத்தரகண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த அஜய் டம்தா, குஜராத் மாநிலத்தைச் சேர்ந்த கிருஷ்ணராஜ், குஜராத் மாநிலத்தைச் சேர்ந்த பாரதிய ஜனதா எம்பி மான்சுக்பாய் மாண்டவியா, உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த பெண் எம்பி அனுப்பிரியா பட்டேல், ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த சியா சௌத்ரி, ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த மற்றொரு பாரதிய ஜனதா எம்பி PP சௌத்ரி, மராட்டிய மாநிலத்தைச் சேர்ந்த சுபாஷ் பாம்ரே உள்பட 19 பேர் புதிய அமைச்சர்களாக பொறுப்பேற்றனர்.
மத்திய அமைச்சரவை மாற்றம் செய்யப்பட்டதையடுத்து அமைச்சர்களின் எண்ணிக்கை 77 அதிகரித்துள்ளது. மத்திய அமைச்சரவையில் இருந்து நிக்கல்சன், ஆர் எஸ் கத்தேரியா, சன்வர்லால் ஜட், மனசுக்பாய் வஸ்வா, எம் கே குண்டாரியா உள்ளிட்ட 5 அமைச்சர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். மத்திய அமைச்சர்கள் பதவியேற்பு நிகழ்ச்சியை பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள சிவசேனை கட்சி புறக்கணித்துவிட்டது. மத்திய அமைச்சரவையில் 19 பேருக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்தில் நிர்வாகிகளும் தொண்டர்களும் உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். சுவாதி கொலையாளி ராம்குமார் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் இருந்து புழல் சிறைக்கு இன்று மாலை மாற்றப்பட்டார். ஊடகங்களுக்கு தெரியக்கூடாது என்பதற்காக மருத்துவமனையின் பின்பக்க வாசல் வழியாக ராம்குமாரை காவல்துறையினர் கொண்டு சென்றதாக கூறப்படுகிறது. இது பற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் கோபிநாத். சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த சுவாதி கொலையாளி ராம்குமார் இன்று புழல் சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். கடந்த 2 நாட்களாக இங்கே சிறப்பு மருத்துவர்கள் குழுவை கொண்டு தீவிர சிகிச்சை அவருக்கு அளிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் இந்த சிகிச்சை மூலம் அவரது உடல்நலம் நன்றாக தேறி வருவதாகவும் இவர் அடுத்த கட்ட சிகிச்சையை புழல் சிறையில் உள்ள மருத்துவமனையிலேயே பெற்றுக்கொள்ளலாம் என்றும் மருத்துவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். இதனையடுத்து அவர் சிகிச்சை பெற்று வந்த பகுதியிலிருந்து ஊடகங்களுக்கு தெரியாத வகையில் மறைமுகமாக அவர் சரியாக 4:20 புழல் சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். இதனிடையே நீதிமன்றத்தின் அனுமதி பெற்று புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ராம்குமாரிடம் அடுத்த கட்ட விசாரணையை மேற்கொள்ள காவல்துறையினர் திட்டமிட்டிருக்கின்றனர். வேந்தர் செய்திகளுக்காக ராயப்பேட்டையிலிருந்து ஒளிப்பதிவாளர் இன்பச்செல்வனுடன் கோபிநாத். இதனிடையே ராம்குமார் சார்பில் ஜாமீன் கோரி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எழுத்தாளர் பெருமாள் முருகன் எழுதிய மாதுருபாக நூலுக்கு தடை விதிக்க மறுப்பு தெரிவித்ததுடன் பெருமாள் முருகன் மீதான அனைத்து வழக்குகளையும் தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருச்செங்கோட்டை சேர்ந்த எழுத்தாளர் பெருமாள் முருகன் எழுதிய மாதுருபாக நூலை தடை செய்ய கோரி தொடரப்பட்ட வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி எஸ் கே கவுல் மற்றும் நீதிபதி புஷ்ப சத்யநாராயண அமர்வின் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. திருச்செங்கோடு மக்கள் மன்றம் உட்பட 3 பேர் தொடர்ந்த வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதிகள் ஒரு படைப்பாளியை மாவட்ட நிர்வாகம் ஒரு கூட்டமோ கட்டுப்படுத்த முடியாது என்று தெரிவித்தனர். படைப்பாளிகளுக்கு எதிரான போராட்டங்களில் இருந்து பாதுகாக்க விதிமுறை உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் அதை செயல்படுத்துவது குறித்து 3 மாதத்திற்குள் அரசு முடிவெடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் உத்தரவிட்டனர். மேலும் பெருமாள் முருகன் எழுதிய நூலுக்கு தடை விதிக்க மறுப்பு தெரிவித்த நீதிபதிகள் அவர் மீதான குற்றவியல் நடவடிக்கை கோரிய வழக்குகளையும் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். மாடியில் இருந்து நாய் ஒன்றை ஒரு நபர் தூக்கி கீழே போடும் மனதை பதற வைக்கும் வீடியோ காட்சி முகநூல் மற்றும் வாட்ஸ்அப்பில் பரவி வருகிறது. அந்த வாட்ஸ்அப் காட்சியில் மொட்டை மாடியில் நாய் ஒன்றை ஒருவர் கையில் வைத்திருக்கிறார். நாயின் கழுத்து பகுதியையும் பின்பக்கத்தையும் தூக்கி பிடித்து கேமராவை பார்த்து போஸ் கொடுக்கும் அந்த நபர் பின்னர் அதிர்ச்சி அளிக்கும் வகையில் நாயை தூக்கி கீழே போடுகிறார். கீழே விழும் அந்த நாய் தரையில் மோதி வலியால் துடிக்கும் தீனக்குரல் ஒலிப்பதுடன் இந்த காட்சி முடிகிறது. சமூக வலைதளங்களில் கடும் கண்டனத்துடன் வைரலாக இந்த காட்சி பரவியதை தொடர்ந்து சென்னை குன்றத்தூர் காவல் நிலையத்தில் புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. விசாரணையில் நாயை தூக்கி வீசுபவரும் படம் பிடித்தவரும் தனியார் மருத்துவக் கல்லூரி ஒன்றின் மாணவர்கள் என்று தெரிய வந்திருப்பதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சென்னை பட்டினப்பாக்கத்தில் கொள்ளையர்கள் வழிப்பறி முயற்சியின் பொழுது இருசக்கர வாகனத்திலிருந்து தவறி விழுந்து பலியான இளம்பெண் நந்தினியின் உடல் உடற்கூறு ஆய்வுக்கு பிறகு உறவினர்கள் இடம் ஒப்படைக்கப்பட்டது. இதுபற்றி விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் மாரியப்பன். சென்னை பட்டினப்பாக்கம் சீனிவாசபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் நந்தினி. இவர் நீலாங்கரையில் உள்ள பள்ளி ஒன்றில் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். நேற்று இரவு வீட்டிற்கு வந்த நந்தினி சீனிவாசபுரம் பகுதியை ஒட்டியுள்ள ஏடிஎம் ஒன்றில் பணம் எடுப்பதற்காக இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். பணம் எடுப்பதை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் நந்தினியுடன் இருக்கக்கூடிய பணத்தை பறிப்பதற்காக இருசக்கர வாகனத்தில் பின்தொடர்ந்து வந்து அவரை விரட்டி வந்துள்ளனர். மற்றொரு இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்த மர்ம நபர்கள் நந்தினியின் இருசக்கர வாகனத்தை எட்டி உதைக்க அந்த இருசக்கர வாகனம் அது பள்ளத்தில் கவிழ்ந்து கீழே விழுந்தது. இதில் நிலை தடுமாறிய நந்தினி பள்ளத்தில் இருந்த கல்லில் தலைப்பகுதி மோதியதைத் தொடர்ந்து அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த நிலையில் இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்த மற்றொருவரான நஜிரா காயத்ரி ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். நீங்க என்னதான் தண்டனை கொடுத்தாலும் என்னதான் பண்ணாலும் அவங்க செய்யறத செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. என்னதான் பண்ணாலும் அவங்க காசு கட்டி வெளியே வருவார். எப்படி இருந்தாலும் வந்துருவாங்களா? எந்த தப்பு பண்ணாலும் அந்த காசு கட்டி அந்த ஜாமீன்ல வர்றது எல்லாமே பண்ணதான் போறாங்க. திருப்பி திருப்பி அடுத்தடுத்து நடந்துதான் போகுது. நீங்க என்ன கடுமையான தண்டனை விதிச்சா மட்டும்தான் தவிர நல்லா இருக்க முடியும். மரண தண்டனைக்கும் மேலதான் ஜனாதிபதி. மர்ம நபர்கள் அவர்கள் நந்தினியை விரட்டி கொண்டு வரும்போது
அந்த சாலையில் ஓரம் நின்று கொண்டிருந்த வயதானவர் ஒருவர் மீது மோதியதில் அவர் சம்பவ இடத்திலே பரிதாபமாக உயிரிழந்தார். நந்தினியின் பணத்தை வைத்துக் கொண்டு தப்பிக்க செல்ல முயற்சி செய்த மர்ம நபர்களை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் பிடித்து அவர்களை தாக்கியுள்ளனர். இதில் ஒருவர் தப்பிவிட மற்றொருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். மேலும் அந்த மர்ம நபர்கள் பயணம் செய்த இருசக்கர வாகனத்தை ஆத்திரத்தில் பொதுமக்கள் தீயிட்டு எழுத்தினர். மேலும் இந்த பகுதியில் போதிய அளவு காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடாத இது போன்ற குற்ற செயல்களுக்கு காரணம் என இந்த பொதுமக்கள் தெரிவித்தனர். போலீஸ் இருந்திருந்தா வந்திருப்பாங்களா? போலீஸ் இல்ல, ஒயின் ஷாப்புக்கு தான் சார் நிப்பாங்க. இவ்வளவு பெரிய புள்ள போயிடுச்சு சார், தருவாங்களா சார்? அவதான் சார் எல்லாமே. அந்த குழந்தை அவங்க அப்பாவும் வேலைக்கு போறது இல்ல, அவதான் அவங்க அம்மா வீட்டு வேலை செஞ்சு ஒன்னும் கடமை அடைக்கல சார். ஒன்னா 7 லட்சம் ரூபாய் கடமை இருக்கு. ரொம்ப பேரிழப்பு சார் அந்த குழந்தைக்கு. நந்தினியின் உடல் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் இருந்து பிரேத பரிசோதனைக்கு பின்னர் பொதுமக்களின் பார்வைக்காக அஞ்சலிக்கு வைக்கப்பட்டுள்ளது. நந்தினி பணிபுரிந்த பள்ளியில் இருந்து ஆசிரியர்கள் மற்றும் பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் நந்தினியின் உடலுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் தமிழக அரசு உயிரிழந்த நந்தினியின் சகோதரருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என இந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேந்தர் செய்திகளுக்காக சீனிவாசபுரத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் பிரதீப்புடன் மாரியப்பன். பட்டினப்பாக்கத்தில் உள்ள மதுக்கடையை உடனடியாக மூட வேண்டும் என வலியுறுத்தி தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. வழிப்பறி கொள்ளையன் தாக்கிய பொழுது விபத்தில் சிக்கி உயிரிழந்த நந்தினியின் உடல் உடற்கூறு ஆய்வுக்கு பிறகு பட்டினப்பாக்கத்தில் உள்ள அவரது வீட்டிற்கு கொண்டு வரப்பட்டது. இதனிடையே மதுவினால்தான் இத்தகைய செயல்கள் நடப்பதாகவும் பட்டினப்பாக்கத்தில் உள்ள டாஸ்மாகை உடனடியாக மூட வேண்டும் என்று தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. அப்பொழுது செய்தியாளர்களுடன் பேசிய தாமுமுக தென் சென்னை மாவட்ட செயலர் முகமது அலி ஜின்னா, குற்றவாளிக்கு தகுந்த தண்டனை வழங்க வேண்டும் என்றும் மதுவினால் தான் இதுபோன்ற குற்றச்செயல்கள் நடைபெறுவதாகவும் தெரிவித்தார். கடையின் 936 அகற்ற கோரி தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மற்றும் பல அமைப்புகள் ஆர்ப்பாட்ட பணி இதுவரைக்கும் தமிழக அரசு இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மேலும் இதற்கு முன்பு டாஸ்மாக் அதிகாரிகள் எங்களிடம் வாக்குறுதி அளித்தார்கள், நாங்கள் உடனடியாக 1 மாதம் காலத்துக்குள் இந்த டாஸ்மாக் கடையை அகற்றும் என்று சொல்லி 3 வருட காலம் ஆகிறது. இதுவரைக்கும் டாஸ்மாக் கடையை அகற்றப்படவில்லை. ரமலான் திருநாளை கொண்டாடும் இஸ்லாம் சமுதாய மக்கள் அனைவருக்கும் தமது உளம் மார்ந்த நல்வாழ்த்துக்களை திமுக தலைவர் கருணாநிதி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட வாழ்த்துச் செய்தியில் அன்பை, அடக்க உணர்வை, எளிமையை போதித்தவர் நபிகள் பெருமான் என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆதிக்க உணர்வோடு அகங்காரம், ஆணவம் கொண்டவர்களை வெறுத்து சமத்துவம், சகோதரத்துவம் என்ற உன்னத லட்சியங்களுக்காக வீர முழக்கமிட்டவர் என தெரிவித்துள்ளார். அத்தகைய பெருமகனார் போதித்த நிறையில் வாழ்ந்து கொண்டு நோன்பு கடமைகளை நிறைவேற்றி முடித்துள்ள மனநிறைவோடு ரமலான் திருநாளை கொண்டாடும் இஸ்லாம் சமுதாய மக்கள் அனைவருக்கும் தமது உளம் மார்ந்த நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்வதாக கருணாநிதி குறிப்பிட்டுள்ளார். உலகில் ஒற்றுமை தழைத்தோங்கி மத நல்லிணக்கம் வளர பாடுபடுவோம் என்று இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் புனித ரமலான் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். புனித ரமலான் மாதத்தில் இஸ்லாமியர்கள் அனைவரும் நோன்பிருந்து உடலையும் உள்ளத்தையும் தூய்மைப்படுத்தி எண்ணங்களை ஒருமுகப்படுத்தி மனிதநேயத்துடன் ஏழைகளுக்கு உதவுவது இறை வணக்கத்திற்கு நிகரானதாகும் என்று குறிப்பிட்டுள்ள டாக்டர் பாரிவேந்தர், அண்ணல் நபிகள் நாயகம் அவர்கள் உலக மக்களுக்கு போதித்த அன்பு, மனிதநேயம், சமாதானம், நல்லொழுக்கம், பிறருக்கு உதவும் மாண்பு ஆகிய உயரிய நெறிமுறைகளை அனைவரும் ஏற்று அதனை முழுமையாக கடைபிடித்து வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். நோன்பு ஏற்கும் மாண்பை இம்மண்ணில் கடைபிடிக்கும் இஸ்லாமிய பெருமக்கள் ரமலான் நன்னாளாக கொண்டாடுகின்றனர் என்று தெரிவித்துள்ள டாக்டர் பாரிவேந்தர், இந்நன்னாளில் உலகில் ஒற்றுமை தழைத்தோங்கி மத நல்லிணக்கம் உருவாக அனைவரும் பாடுபடுவோம் என கூறி இஸ்லாமிய பெருமக்கள் அனைவருக்கும் தமது உளம் கனிந்த ரம்ஜான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் டாக்டர் பாரிவேந்தர் குறிப்பிட்டுள்ளார். மதிமுக பொதுச்செயலர் வைகோ தனது ரமலான் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இஸ்லாமிய மக்களின் 5 பெரும் கடமைகளில் ஒன்றாகிய ரமலான் நோன்பு நோற்றலை உன்னதமாக ரமலான் மாதத்தில் 30 நாட்களும் கடைபிடித்து அதன் நிறைவு நாள் விண்ணில் பிறை தோன்றும் ஈகை திருநாளாம் ரமலான் ஈத் பெருநாளாகும் என்று குறிப்பிட்டுள்ள வைகோ, சமய நல்லிணக்கத்தை கட்டிக்காக்க அனைவரும் உறுதி கொள்வோம் என்றும் இஸ்லாமிய பெருமக்களுக்கு தனது இனிய ரமலான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் ஜி கே வாசன் தமது ரமலான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வாழ்த்துச் செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளார். இறை ஒன்று, மறை ஒன்று, முறை ஒன்று என்பதே இஸ்லாத்தின் போற்றத்தக்க தன்மை என்று குறிப்பிட்டுள்ள ஜி கே வாசன், ஈத் பெருநாளை கொண்டாடும் இஸ்லாமிய பெருமக்களின் வாழ்வில் அன்பும் அரவணைப்பும் அறமும் பெருக வேண்டும் என்று தமது ரமலான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார்.
தமிழகத்தில் பிறை தெரியாததால் ரமலான் பெருநாள் நாளை மறுநாள் வியாழக்கிழமை கொண்டாடப்படும் என தமிழக தலைமை ஹாஜியான முஃப்தி முகமது சலாவுதீன் அய்யூப் தெரிவித்துள்ளார். புனித ரமலான் மாதத்தில் நோன்பை கடைபிடிக்கும் இஸ்லாமியர்கள் பிறை கண்ட பின் நோன்பு பெருநாளை கொண்டாடுவார்கள். தமிழகத்தில் இன்று பிறை தெரியாததால் நாளை மறுநாள்தான் ரமலான் பெருநாள் கொண்டாடப்படும் என தலைமை ஹாஜி அறிவித்துள்ளார். இந்நிலையில் ரமலான் மாதத்து 30வது நாள் நோன்பு நாளை கடைபிடிக்கப்படுகிறது. தராவி எனப்படும் இதற்கான சிறப்பு தொழுகை தற்பொழுது பெரும்பாலான பள்ளி வாசல்களில் நடைபெற்று வருகிறது. இன்னைக்கு சென்னையும் மட்டுமில்லை, எல்லா தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட்ல எங்கேயுமே பிறை பார்க்கலையே. ஆகையினால் நாளைக்கு பண்டிகை கிடையாது. நாளைக்கு 7th July இன்ஷா அல்லாஹ் ஈத் உல் ஃபித்ர். இதனிடையே மத்திய அரசு ஊழியர்களுக்கு நாளை மறுநாள் தான் ரமலான் பண்டிகை விடுமுறை என அறிவிக்கப்பட்டுள்ளது. தில்லியில் உச்சநீதிமன்றத்திற்கு வரும் 7ஆம் தேதி விடுமுறை எனவும், நாளை வழக்கம் போல் உச்சநீதிமன்றம் செயல்படும் எனவும் பதிவாளர் ராஜேந்திரகுமார் கோயல் அறிவித்துள்ளார். காயமடைந்த யானை முதுமலை சரணாலயத்திற்கு மாற்றம், சிறப்பு சிகிச்சை அளிக்க உள்ளதாக தகவல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. கோடியக்கரை பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த நாகப்பட்டினம் மீனவர்கள் 17 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். நாகப்பட்டினம் மாவட்டம் அக்கரைப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த 17 மீனவர்கள் கடந்த 2ஆம் தேதி படகுகளில் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். அவர்கள் கோடியக்கரைக்கு தென்கிழக்கே மீன்பிடித்துக் கொண்டிருந்த பொழுது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் தமிழக மீனவர்களை சுற்றி வளைத்து எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி கைது செய்தனர். இதனையடுத்து 17 மீனவர்களையும் 2 படகுகளையும் இலங்கையில் உள்ள காங்கேசன் துறைமுகத்துக்கு கொண்டு சென்றனர். ஏற்கனவே இலங்கையில் தமிழக மீனவர்கள் 105 படகுகள் சிறை வைக்கப்பட்டுள்ள நிலையில் இன்றும் மீனவர்கள் கைது செய்யப்பட்டு படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது நாகப்பட்டினம் மாவட்ட மீனவர்கள் இடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாலாற்றின் குறுக்கே தடுப்பணையை உயர்த்தி கட்டும் ஆந்திர அரசின் முயற்சியை தடுக்க மத்திய அரசிற்கு மாநில அரசு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் வலியுறுத்தியுள்ளார். ஈரோடு, கரூர் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களைச் சேர்ந்த கட்சியின் நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் ஈரோட்டில் இன்று நடைபெற்றது. கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்பு செய்தியாளர்களுடன் பேசிய ஜி கே வாசன், பாலாறு பிரச்சினையில் ஆந்திரம் தடுப்பணை கட்டுவதற்கு மத்திய அரசு தடை விதிக்க வேண்டும் என்றார். ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்தாததை கண்டித்து திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன் கோவிலில் விசைத்திரை தொழிலாளர்கள் மீண்டும் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த மாதம் 13ஆம் தேதி முதல் விசைத்திரை தொழிலாளர்கள் காலவரம்பற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டிருந்தனர். 27ஆம் தேதி நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதையடுத்து போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டு 28ஆம் தேதி முதல் பணிக்கு திரும்பினர். ஆனால் ஊதிய ஒப்பந்தத்தை இதுவரை நடைமுறைப்படுத்தாத இன்று மீண்டும் அவர்கள் வேலைநிறுத்தத்தை தொடங்கியுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் உள்ள அமராவதி அணையிலிருந்து 2 மாவட்டங்களின் குடிநீர் தேவைக்காக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை தொடங்கியது முதல் அமராவதி அணைக்கு நீர்வரத்து படிப்படியாக அதிகரித்து வருகிறது. இன்று காலை நிலவரப்படி அணையின் நீர்மட்டம் 58.53 அடியாக உள்ளது. அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 435 கன அடியாக உள்ளது. இதனிடையே திருப்பூர், கரூர் மாவட்டங்களின் குடிநீர் தேவைக்காக இன்று முதல் 11ஆம் தேதி வரை ஒரு வாரத்திற்கு 2000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் குடிநீர் திட்டத்தில் வாயிலாக கிராம பகுதிகளுக்கு தட்டுப்பாடின்றி குடிநீர் கிடைக்கும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் சார்பில் நடைபெற்ற குரூப் 1 தேர்வில் வெற்றி பெற்றவர்களின் சான்றிதழ் சரிபார்ப்பு பணி இன்று 2வது நாளாக நடைபெற்றது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் சார்பில் குரூப் 1 தேர்வுகள் மற்றும் குரூப் 2A பிரிவு தேர்வில் வெற்றி பெற்றவர்களின் சான்றிதழ்களை சரிபார்க்கும் பணி நேற்று தொடங்கியது. சென்னையில் உள்ள தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய வளாகத்தில் இந்த பணிகள் நடைபெற்று வருகின்றன. 2வது நாளாக இன்றும் பணிகள் தொடர்ந்தன. தேர்ச்சி பெற்றவர்களின் சான்றிதழ்களை அரசு அலுவலர்கள் சரிபார்த்தனர்.
முறையாக சிகிச்சை அளிக்க தவறிய மருத்துவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தி மதுரை அரசு மருத்துவமனையில் உயிரிழந்த குழந்தையின் உடலை பெற அதன் பெற்றோர்கள் மறுத்தனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையைச் சேர்ந்த இளையராஜா தமிழ்ச்செல்வி தம்பதிகளில் மூன்றாவது மகள் சங்கீதா. 8 வயதான இந்த குழந்தைக்கு கடந்த ஏப்ரல் மாதத்தில் தொண்டை வலி ஏற்பட்டுள்ளது. அதற்கு அறுவை சிகிச்சை செய்ய மயக்க மருந்து செலுத்தப்பட்டது. ஆனால் கோமா நிலைக்கு சென்ற குழந்தைக்கு மதுரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. இன்று காலை மதுரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற சங்கீதா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அருப்புக்கோட்டை மருத்துவர்கள் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று உடற்கூறு ஆய்வுக்கு பிறகே சங்கீதாவின் உடலை பெற முடியும் என அவரது பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் தெரிவித்தனர். அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனையில் தவறான சிகிச்சை அளித்து 8 வயது சிறுமி கோமா நிலைக்கு தள்ளிய அரசு டாக்டர் மேலே சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும். இவங்க மேலே புகார் கொடுத்தும் இது காவல்துறை வந்து இதுவரைக்கும் எந்த ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாமல் இருக்கனால காவல்துறையும் வன்மையாக கண்டிக்கிறோம். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ள பிச்சிக்குடியிருப்பில் கோவில் காவலாளி அடித்து கொலை செய்யப்பட்டார். இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். பிச்சிக்குடியிருப்பில் உள்ள ஜார்கோட் மகாராஜா என்ற சுடலை கோவிலில் காவலாளியாக முத்து மூக்கம்மாள் ஆகியோர் பணியாற்றி வந்தனர். இன்று காலையில் இருவரும் தாக்கப்பட்டு கை கால்கள் கட்டப்பட்டு கிடந்ததை கோவிலுக்கு வந்த பக்தர்கள் பார்த்து காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். அப்பொழுது உண்டியல் உடைக்கப்பட்டிருப்பதும் தெரிய வந்தது. இந்த தாக்குதலில் சம்பவ இடத்திலேயே முத்து இறந்துவிட்டார். மூக்கம்மாள் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கிருஷ்ணகிரி அருகே பேருந்து மோதி காயமடைந்த யானை சிறப்பு சிகிச்சைக்காக முதுமலை சரணாலயத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. கர்நாடக மாநிலம் பன்னார்காட்டா வனப்பகுதியில் உள்ள காட்டு யானைகள் கிருஷ்ணகிரி மாவட்ட பகுதிக்குள் அவ்வப்பொழுது வருவது வழக்கம். நேற்று காலை கிருஷ்ணகிரி ஒசூர் தேசிய நெடுஞ்சாலையில் சூளகிரி அருகே உமேதப்பள்ளி என்ற இடத்தில் சாலையை கடக்க முயன்ற யானை மீது அவ்வழியாக வந்த அரசு பேருந்து மோதியது. கால் முறிந்து காயமடைந்த யானை அவ்விடத்திலேயே மயக்கமடைந்தது. தகவலின் பேரில் காவல்துறை மற்றும் வனத்துறையினர் யானையை கிரெயின் மூலம் மீட்டு முதலுதவிக்கு அனுப்பி வைத்தனர். இதனையடுத்து காயமடைந்த யானை கோபிச்சத்திரம் பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டு மருத்துவ பரிசோதனை நடைபெற்றது. மேலும் கிருஷ்ணகிரி மற்றும் பெங்களூருவில் இருந்து அதிநவீன இயந்திரங்கள் கொண்டுவரப்பட்டு யானைக்கு எக்ஸ்ரே எடுக்கப்பட்டது. அதில் யானையின் முன்கால் மற்றும் கழுத்து இணைப்பு பகுதியில் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளது தெரியவந்தது. இதனையடுத்து காயமடைந்த யானை சிறப்பு சிகிச்சைக்காக முதுமலை யானைகள் சரணாலயத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. முதுமலையில் யானைகளுக்கான நவீன மருத்துவ வசதி உள்ளதாகவும் காயமடைந்த யானை விரைவில் குணமடையும் என்றும் வனத்துறையினர் தெரிவித்தனர். So let us hope that it is not a big fracture, it is some ligament rupture or some muscular type of issue which will be sorted out by God's grace. And it has been given required medicines as per the doctor's advice. And now it is ready to go to Mudumalai. On the way, our Mudumalai people are coming, so they will join it. We are getting some Mahavat and Kaudi experienced people who will be guiding. கோயம்புத்தூர் நரசிபுரம் பகுதியில் நெருங்கு விடாமல் குட்டி யானை முரண்டு பிடிப்பதால் இறந்து கிடக்கும் பெண் காட்டு யானைக்கு உடற்கூறு பரிசோதனை செய்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. கோயம்புத்தூர் நரசிபுரம் பகுதியில் வைதேகி அருவிக்கு செல்லும் வழியில் சுமார் 25 வயதான பெண் காட்டு யானை ஒன்று இறந்த நிலையில் கிடந்தது. பெண் யானை எப்படி இறந்தது என்பது பற்றி இதுவரை தெரியவில்லை. தாய் யானை இறந்தது தெரியாமல் அதனுடைய குட்டி யானையான 2 வயது யானை அதனை எழுப்பும் முயற்சியில் ஈடுபட்டது. குட்டி யானையை வேறு இடத்திற்கு திசை திருப்பிவிடும் முயற்சியில் வனத்துறை ஊழியர்கள் ஈடுபட்டனர். ஆனால் நெருங்க விடாமல் குட்டி யானை முரண்டு பிடித்து இறந்த யானையையே சுற்றி வருகிறது. இதனால் இறந்த யானைக்கு நாளை காலையில் தான் உடற்கூறு பரிசோதனை செய்ய முடியும் என வன அலுவலர்கள் தெரிவித்தனர். இரவு நேரங்களில் அதனுடைய அந்த குட்டியானது அதனுடைய அந்த ஹேர்டில் அந்த குரூப்பில் போய் சேர்ந்துடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேண்டாம், நம்ம நாளை காலையில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவெடுத்து இந்த ஏரியாவில் விட்டுருக்கோம். அது வந்து ஒரு அந்த மதர் இறந்தது அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாலே அந்த குட்டி வந்து இந்த இடத்தை விட்டு போய்விடும். நாளை காலை அந்த போஸ்ட்மார்ட்டம் வந்து நம்ம பண்ணுறதுக்காக ஒரு முடிவெடுத்திருக்கோம். சேலத்தில் செட்டிச்சாவடி குப்பை மேட்டில் தீப்பற்றி எரிவதால் அதிலிருந்து வெளியாகும் கரும்புகை காரணமாக அப்பகுதி மக்கள் மூச்சுத்திணறலால் பாதிக்கப்பட்டு உள்ளனர். சேலம் மாநகரில் சேகரிக்கப்படும் குப்பைகள் கோரிமேடு அருகே உள்ள செட்டிச்சாவடியில் சுமார் 100 ஏக்கர் பரப்பளவிலான அரசு புறம்போக்கு இடத்தில் கொட்டப்படுகிறது. இதனால் அப்பகுதி மக்கள் பல்வேறு நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த 3 நாட்களாக இந்த குப்பை
மேட்டினூர் பகுதியில் தீப்பற்றியது. தீயணைப்புத் துறையினர் முயன்றும் அதனை கட்டுப்படுத்த இயலவில்லை. குப்பை மேட்டிலிருந்து வெளியேறும் கரும்புகையால் செட்டிச்சாவடி மக்கள் மூச்சுத்திணறல் ஏற்பட்டு பாதிப்புக்காளாகியுள்ளனர். குப்பை மேட்டை அகற்ற மாநகராட்சி உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். குப்பை கொட்டுறவங்க வாரத்துக்கு ஒரு நாளைக்கு மாதத்துக்கு ஒரு நாளைக்கு கொசு மருந்து அடிக்கணும். அதுவும் வந்து பண்ணுறதில்ல. எல்லாம் நாங்கள் தான் உதிப்பட்டுக்கிட்டு கிடக்கிறோம். எல்லாம் நோவு நொடியில் என்ன எப்படி நாங்கள் பிழைக்கிறது? ஆடுலேருந்து மாடுலேருந்து பிள்ளைங்கள்லேருந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து சின்ன பிள்ளைங்கள்லேருந்து எல்லாமே தான் இருக்குது. நோவு நொடியுமா தான் இருக்குது. இங்கே வந்து எனி டைம் கண்டதை கழிச்சில் எல்லாம் கொண்டு வந்து கொட்டுறாங்க. அதிகமாக பேசினா அவங்களே பத்த வச்சுட்டு போயிடுறாங்க. யாரோ குடியாருங்க பத்த வச்சுட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு போயிடுறாங்க. எங்கள் பையெல்லாம் 10 நாளைக்கு நல்லா இருந்தானா 20 நாளைக்கு ஹாஸ்பிட்டலில் தான். எங்கிட்டக்கா ரெண்டு வெட்டிட்டு தான் இருக்காங்க. பொழுது மணிக்கு அந்த வேக்காடு வயலில் வேந்து கொண்டு அந்த கொட்டுறதெல்லாம் இவங்க நாம மொழியவே நோவிலே கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் தான் கொட்டுறோம். இதுதான் ஓவர கொசு நிறையா வந்துருச்சு. பிள்ளைங்களுக்கு எல்லாம் காய்ச்சலாலாம் கொப்பளம் கொப்பளமாக வந்துருச்சு போதுட்டு. வாரத்தில் 2 ஐடி டாக்டர்கிட்ட போகிறதாக்குது. எந்த ஈ மருந்தும் அடிக்கிறதில்ல. பராமரிப்பும் எந்த ஒரு இதுவுமே அவங்க செய்கிறதில்ல. சனத்துங்களுக்கு எல்லாம் சோறு வாய் தோறது சோறு சாப்பிட்றதுக்கு வழி இல்லை. அப்படி பண்ணுறாங்க. அதுக்கு என்ன வழி என்ன கவர்மெண்ட் என்ன வழி பண்ணுறதே தெரியல. திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இயங்கி வரும் அரசு இ சேவை மையத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் காலவரம்பற்ற உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். திருநெல்வேலி மாவட்டத்தில் இயங்கி வரும் 200க்கும் அதிகமான இ சேவை மையங்களில் 17 மையங்கள் எல்காட் நிறுவனத்தின் கீழ் இயங்கி வருகின்றன. இந்த 17 மையங்களில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு 8 மாத ஊதிய தொகை வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனிடையே அந்த மையங்களில் ஒன்றான திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் உள்ள மையத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் காலவரம்பற்ற உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணியிருக்கேன். இங்கே ஏற்கனவே 2 நாளாக வந்து அலைஞ்சிட்டு இருக்கேன். எல்லாமே சிக்னேச்சராக இங்கே வந்துருச்சு. ஆனால் இவங்க வந்து நான் போராட்டம் பண்ணதும் நாங்கள் கொடுக்க மாட்டோம்ன்ட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் நேற்றும் வந்தேன். நேற்றும் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னும் போராட்டம் முடியலைங்கிறாங்க. 17 சென்டரில் வந்து 5 சென்டர் வந்து சம்பளம் போடாததுனால வேலையை விட்டு நின்றுட்டாங்க. 12 சென்டர் ரன் ஆகிட்டு இருக்கு. 12 சென்டர்லையும் இன்னும் சம்பளம் வந்து இன்னும் யாருக்குமே 1-7 மாதம் சம்பளம் பெண்டிங் இருக்கு. இன்னும் சம்பளம் போடவே இல்லை. அப்புறம் வந்து இங்கிருந்து நாங்கள் வேலை நிறுத்த போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் 15க்கும் மேற்பட்ட மீன்பிடி கம்பெனிகளில் தீ விபத்து ஏற்பட்டது. இதனால் 500,000 மதிப்புடைய பொருட்கள் எரிந்து நாசமாயின. ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் 1000க்கும் மேற்பட்ட மீன்பிடி கம்பெனிகள் உள்ளன. இங்கு மீன்களை எடுத்து செல்வதற்கான பிளாஸ்டிக் பெட்டிகள் உள்ளிட்ட பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கும். இன்று மாலை ஒரு கம்பெனியில் ஏற்பட்ட தீ அடுத்தடுத்து கம்பெனிகளுக்கும் பரவியது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். அடிக்கடி தீ விபத்து நடப்பதால் இப்பகுதியிலேயே தீயணைப்பு நிலையம் அமைக்க வேண்டும் என்று மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒரு கம்பெனிலையுமே 25,000 முதல் 50,000 1,00,000 வர பொருட்கள் எல்லாமே எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டு கடற்கரையில் வந்து இந்த தீயணைப்புத் துறை வந்து கடற்கரை பகுதியிலே வந்து நிறுத்தணும். இந்த மாதிரி சம்பவம் நடக்கும்போது உடனடியாக வந்து இந்த மாதிரி ஒரு நிவாரணம் செய்யணும் அப்படின்னு சொல்லி பலமுறை வந்து மீனவர் சங்கம் சார்பாக நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கோம். ஆனால் அரசு இதுவரை ஏற்றுக்கிட்டே இல்லை. எல்லாம் அவன் எரிஞ்சு இன்னைக்கு நாசமாக போச்சு. அரசு வந்து இதுக்கு நிவாரணம் வழங்கணும். சிவகாசியில் 2 தினங்களுக்கு முன்பு பட்டாசு கடை மற்றும் ரசாயன கடைகள் ஏற்பட்ட பயங்கர வெடி விபத்தில் இடிபாடுகளுக்கு இடையே உள்ள வெடி மருந்துகளை அகற்றும் பணி முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பாரதி நகரில் உள்ள பட்டாசு கடை மற்றும் வெடி மருந்து கிடங்கில் ஏற்பட்ட பயங்கர வெடி விபத்தில் 1 பலியாகினர், 5 பேர் படுகாயமுற்றனர். ஏராளமான 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்கள் தீக்கிரையாகின. இதனையடுத்து வெடி மருந்து கிடங்கில் உள்ள ரசாயனத்தை செயலிழக்க செய்யவும் சிவகாசி மத்திய வெடிப்பொருள் கட்டுப்பாட்டுத்துறை தலைமை கட்டுப்பாட்டாளர் தியாகராஜன், சிவகாசி சார் ஆட்சியர் அமர் குஸ்வாகா தலைமையில் இடிபாடுகளுக்கு இடையே உள்ள வெடி மருந்துகளை அகற்றுவது குறித்தும் ஆய்வு மேற்கொண்டனர். முன்னெச்சரிக்கையாக அங்குள்ள வீடுகளில் வசிப்போர் பாதுகாப்பாக தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மக்கள் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் செயல்பட்டு வரும் ஏராளமான வெடிமருந்து கிடங்குகளை கண்டறிந்து அகற்ற வேண்டும் எனவும் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அந்த கடையில் வீரியம் அதிகமான மருந்துகள் இருக்கின்ற காரணத்தால் இன்னும் அந்த பகுதியில் யாரும் நுழைய முடியவில்லை. குடியிருக்கிறவர்களுக்கு நிம்மதி இல்லாமல் இருக்கின்றார்கள். வீட்டை விட்டு காலி செய்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு அவல நிலையை இந்த சர்க்கார் மீண்டும் நிகழாதவாறு மக்களுக்கு தற்காப்பு அளித்து மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவிலில் நடைபெற்ற வேளாண் பயிர் காப்பீட்டு திட்ட விழிப்புணர்வு மற்றும் கண்காட்சியில் 1000க்கும் அதிகமான விவசாயிகள் பங்கேற்றனர். சிங்கப்பெருமாள் கோவிலில் நடைபெற்ற முகாமுக்கு இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிலையம், தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக வேளாண் விரிவாக்க கல்வி இயக்குநர் முனைவர் சுதீப்குமார் தலைமை வகித்தார். நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் மக்களவைத் தொகுதி உறுப்பினர் மரகதம் குமாரவேல்,
மறைமலை நகர் நகர்மன்ற தலைவர் கோபிக்கண்ணன், வேளாண் வணிக துணை இயக்குநர் சந்திரு உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அப்பொழுது விவசாயிகளின் சந்தேகங்களுக்கு உரிய விளக்கம் அளிக்கப்பட்டது. பாரத பிரதம் பயிர் காப்பீடு திட்டம் சொல்லிட்டு அவங்க அறிமுகப்படுத்திருக்காங்க. பழைய திட்டத்துக்கு இது திட்டத்துக்கு என்னன்னா, பழைய திட்டத்தில் அந்த பயிர் விளைஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் தான் நஷ்டஈடு கொடுப்பாங்க. இந்த திட்டத்தில் பயிர் விளையிற ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் கொடுக்குறாங்க. பயிர் நட்டதுலேருந்து பயிர் விளையிறதுலேருந்து அறுவடை செஞ்சு அறுவடை முடிஞ்சதுக்கப்புறமும் ஒரு 4 ஸ்டேஜில் இன்சூரன்ஸ் கிளைம் கொடுக்குறாங்க. இதில் ரமலான் திருநாளை ஒட்டி தென் தமிழகத்தின் முக்கிய மலர்ச்சந்தையான கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர்ச்சந்தையில் அனைத்து வகையான பூக்களின் விலையும் அதிகரித்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர்ச்சந்தைக்கு வெளி மாவட்டம் மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்து ஏராளமான வணிகர்கள் வழக்கமாக பூக்களை விற்பனைக்கு கொண்டு வருகின்றனர். இதனிடையே ரமலான் திருநாள் கொண்டாட்டத்தை ஒட்டி பூக்களின் தேவை அதிகரித்துள்ளதால் விலையும் உயர்ந்துள்ளது. நேற்று 250 ரூபாய்க்கு விற்பனையான 1 கிலோ பிச்சிப்பூ இன்று 1100 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 200 ரூபாய்க்கு விற்பனையான முல்லைப்பூ இன்று 1000 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இதேபோல் மல்லிகை, சம்பங்கி, வாடாமல்லி, கிரேந்தி உள்ளிட்ட அனைத்து பூக்களின் விலையும் சிறிது விலையேற்றத்துடன் காணப்பட்டது. பிச்சி மல்லியெல்லாம் இன்றைக்கி விலை அதிகங்கள். 1 கிலோ பிச்சி வந்து 1100 ரூபா, மல்லிகைப்பூ வந்து 1 கிலோ 350 ரூபா, மல்லி நேரத்துக்கு 100 ரூபா, இன்றைக்கி வந்து கிலோ 350 ரூபா விலை. இன்றைக்கி ரம்ஜானை முன்னிட்டு பூ வரத்து கொஞ்சம் குறவு இருந்தாலும் அதிக விலைகள். இன்றைக்கி இஸ்லாமியர்களின் முக்கிய திருநாளான ரமலான் கொண்டாடப்பட உள்ள நிலையில் உணவுப் பொருட்கள் மற்றும் துணி வகைகளின் விற்பனை மும்முரமாக நடைபெற்று வருகிறது. ரமலான் திருநாள் கொண்டாடப்பட உள்ள நிலையில் பொருட்களை வாங்க இஸ்லாமியர்கள் சந்தைகளில் குவிந்துள்ளனர். திருவல்லிக்கேணியில் தொழுகைக்கு பயன்படுத்தப்படும் பல்வேறு வகையான தொப்பிகள் அதிகளவு விற்பனையாகி வருகிறது. மேலும் பெண்கள் பயன்படுத்தும் புர்கா வகைகளும் பெருமளவு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. கடந்த சில நாட்களாக மக்கள் ஆர்வத்துடன் வந்து திருநாளுக்கான பொருட்களை வாங்கி செல்வதற்காக கடை உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். ரம்ஜானில் இந்த மாதிரி வெரைட்டிஸ் நல்லா புதுசாக வந்திருக்கு. ஜெர்சி டைப்பில் வந்திருக்கு, அடுத்தது அந்த அம்பர்லா டைப்பில் வந்திருக்கு. போன ரம்ஜான் வித்தியாசம், இந்த ரம்ஜான் நிறையா வித்தியாசம் வருது. புது புது டிசைன்ஸ் இப்போ இந்த வாட்டி நிறையா செல்ஸ் இருக்குது, பரவாயில்ல மாஷால்லா. இங்கே புர்கா எடுக்கிறதுக்கு வந்திருக்கேன். போன வருஷம் நல்லா எடுத்தேன், இந்த வருஷம் அதுக்கு மேலே எடுக்கிறேன். நல்லா டிசைன் டிசைன்ஸாக வந்திருக்கு. என் பிள்ளைங்களுக்கு வந்து நிறைய புர்கா எடுக்கிறதுக்கு வந்திருக்கேன். இதேபோல் ரமலான் திருநாளை ஒட்டி உணவுப் பொருட்களின் விற்பனையும் அதிகரித்துள்ளது. பல்வேறு வகையான பிரியாணி அரிசிகள் பெருமளவு விற்பனையாவதாக அரிசி விற்பனையாளர்கள் தெரிவிக்கின்றனர். கிலோவுக்கு 60 ரூபாய் முதல் 150 ரூபாய் வரையிலான பல்வேறு ரக அரிசிகள் விற்பனை செய்யப்படுவதாக அவர்கள் கூறுகின்றனர். நிறைய வியாபாரம் நல்லபடியாக நடக்குது. நம்ம கிட்ட 50 ரூபாயிலிருந்து 150 ரூபாய் வரைக்கும் அரிசி நிறைய இருக்கு. வெரைட்டிஸ் அரிசி நிறைய வச்சிருக்கோம். இன்னைக்கு முஸ்லீம்ஸுக்கு ரம்ஜான் முன்னிட்டு விருப்பமா நிறைய அரிசி வாங்கிட்டு போவாங்க. 2016 ரியோ ஒலிம்பிக் போட்டிகள் அதிகாரப்பூர்வமான மையப்பாடல் வெளியீடு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அதற்கு செய்திகள். சூரிய மண்டலத்தின் மிகப்பெரிய கோளான வியாழனை பற்றி ஆய்வு செய்வதற்காக செலுத்தப்பட்ட ஜூனோ விண்கலம் திட்டமிட்டபடி இன்று வெற்றிகரமாக வியாழனுடைய சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. வியாழன் கோள் எங்கே தோன்றியது, எவ்வாறு தோன்றியது என்பது பற்றியெல்லாம் ஆய்வு செய்வதற்காக அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா 5 ஆண்டுகளுக்கு முன் 100 கோடி அமெரிக்க டாலர்கள் செலவில் ஜூனோ என்ற ஆளில்லா விண்கலத்தை வடிவமைத்தது. இந்த விண்கலம் புளோரிடா மாகாணத்தில் உள்ள கேப் கனவரால் விண்வெளி மையத்தில் இருந்து கடந்த 2011 August 5 விண்ணில் செலுத்தப்பட்டது. தொடர்ந்து 5 ஆண்டுகளாக 250 கோடி கிலோமீட்டர் விண்வெளியில் பயணம் சென்ற ஜூனோ விண்கலம் அண்மையில் வியாழன் கோளை நெருங்கியது. இதைத் தொடர்ந்து இந்திய நேரப்படி இன்று காலை 8:48 மணியளவில் வியாழன் கோளின் சுற்றுவட்ட பாதையில் ஜூனோ விண்கலம் நிலைநிறுத்தப்பட்டு விட்டதாக நாசா அறிவியலாளர்கள் தெரிவித்தனர். வியாழனுடைய சுற்றுப்பாதையில் ஜூனோவை நிலைநிறுத்துவதற்கு இருந்தது ஒரே வாய்ப்பு மட்டும்தான். இந்த வாய்ப்பிலேயே எரிபொருளை வெடிக்கச் செய்து சுற்றுப்பாதையில் ஜூனோவை விஞ்ஞானிகள் நிலைநிறுத்திவிட்டனர். விண்கலம் சுற்றுவட்ட பாதையை அடைந்தவுடன் கலிபோர்னியாவில் உள்ள விண்வெளி மையத்தில் இருந்த நாசா அறிவியலாளர்கள் வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். வியாழனை ஒருமுறை சுற்றி பெற ஜூனோவுக்கு 14 நாட்கள் தேவைப்படும். இனி 20 மாதங்களுக்கு
தொடர்ந்து வியாழனை சுற்றி வந்து வியாழனுடைய உள் அடர்த்தி என்ன, அதன் அடர்ந்த மேகங்களுக்கு உள்ளே என்ன இருக்கிறது, அதன் பரப்பில் எவ்வளவு தண்ணீர் இருக்கிறது என்பது பற்றியெல்லாம் ஆராய்ந்து பூமிக்கு தகவல்களை ஜூனோ அனுப்பும். இந்த பயணத்தின் முடிவில் வியாழனுடைய வெளிமண்டலத்திற்குள் செலுத்தப்படும் ஜூனோ நசுக்கி அழிக்கப்பட்டு ஆவியாக்கப்பட்டுவிடும் என்பது குறிப்பிடத்தக்கது. விம்பிள்டன் டென்னிஸ் போட்டித் தொடரில் மகளிர் ஒற்றையர் காலிறுதிப் போட்டியில் வெற்றி பெற்ற வீனஸ் வில்லியம்ஸ், கெர்பர் ஆகியோர் அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். பிரிட்டன் தலைநகர் லண்டனில் நடைபெற்று வரும் விம்பிள்டன் டென்னிஸ் தொடரின் காலிறுதிப் போட்டி ஒன்றில் ருமேனிய வீராங்கனை சிமோனா ஹேலப்பை ஜெர்மன் வீராங்கனை கெர்பர் எதிர்கொண்டார். இதில் அதிரடியாக ஆடிய கெர்பர் 7-5, 7-6, 7-2 என்ற செட் கணக்கில் வென்று அரையிறுதியில் நுழைந்தார். மற்றொரு காலிறுதிப் போட்டியில் அமெரிக்காவின் வீனஸ் வில்லியம்ஸ் கஜகஸ்தான் வீராங்கனை யாரஸ்லோவா ஷெவடாவை சந்தித்தார். இதில் தொடக்க முதலை ஆதிக்கம் செலுத்திய வீனஸ் வில்லியம்ஸ் 7-6, 7-5, 6-3 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்று விம்பிள்டன் தொடரில் அரையிறுதிக்குள் நுழைந்துள்ளார். ஐரோப்பிய கால்பந்து தொடரின் அரையிறுதி சுற்றில் 4 அணிகள் பங்கேற்க உள்ள நிலையில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறுவதற்காக அந்த அணிகள் முனைப்பான பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றன. கடந்த மாதம் 11ஆம் தேதி தொடங்கிய ஐரோப்பிய கால்பந்து தொடர் பிரான்சில் உள்ள பல்வேறு பகுதிகளில் நடைபெற்று வரும் நிலையில் நாளை மறுநாள் அரையிறுதி சுற்று தொடங்க உள்ளது. இந்த சுற்றின் முதல் போட்டியில் போர்ச்சுகல், வேல்ஸ் அணிகள் மோதுகின்றன. வரும் 8ஆம் தேதி நடைபெறும் மற்றொரு போட்டியில் ஜெர்மனி, பிரான்ஸ் அணிகள் மோதுகின்றன. இதில் வெற்றி பெறும் இரு அணிகள் வரும் 11ஆம் தேதி நடைபெறவுள்ள இறுதிப் போட்டியில் மோத உள்ளன. இதனிடையே அரையிறுதியில் உலக சாம்பியனான ஜெர்மனியை வீழ்த்துவது பிரான்ஸ் அணிக்கு அவ்வளவு எளிதானது அல்ல என கால்பந்து விமர்சகர்கள் கருத்து தெரிவித்துள்ள நிலையில் இரு அணிகளும் கடும் பயிற்சியில் ஈடுபட்டு வருகிறது. இதேபோல் வேல்ஸ் அணிக்கு எதிராக போட்டி கடுமையாக இருக்கும் என நம்பும் போர்ச்சுகல் அணியினரும் வெல்லும் முனைப்பில் பயிற்சியை செய்து வருகின்றனர். 2016 ரியோ ஒலிம்பிக் போட்டிகளுக்கான அதிகாரப்பூர்வ மையப்பாடல் வெளியிடப்பட்டுள்ளது. ஆன்மாவும் இதயமும் என பெயர் சூட்டப்பட்டுள்ள இந்த வீடியோ பாடல் 2:47 ஓடுகிறது. பிரேசில் நாட்டின் புகழ்பெற்ற பாடகர்களான தியாகுயின்கோ மற்றும் ஃப்ரோடோஜா ஆகியோர் இணைந்து இதனை உருவாக்கியுள்ளனர். Eu sei o que eu quero pra vida, pois nada vem fácil, irmão. Sem o suor, o valor da conquista permanece em vão. Sempre é hora pra fazer algo melhor acontecer. E a sua hora vai chegar. Agora é pra valer. Um mundo novo só de gente boa. Esse é o meu lugar. Não nasci ontem, não. Sigo nessa missão. E assim eu vou chegar. Fazer acontecer. Tenho a fé pra caminhar e assim eu vou. Oh, 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 oh. De alma e coração. A vida não é brincadeira, não marco bobeira, eu cheguei pra ficar. Acredito que tudo tem hora, tem o seu momento e tem o seu lugar. Pois errar faz parte, evoluir é arte. Basta acreditar, depende de você. Do mundo novo só de gente boa. Esse é o meu lugar. Não nasci ontem, não. Sigo nessa missão. E assim eu vou chegar. Fazer acontecer, lutar e conquistar. Mantenho a fé pra caminhar. E assim eu vou. Oh, 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 oh. De alma e coração. Fazer acontecer, lutar e conquistar. Mantenho a fé. Alma e coração.
café pra caminhar e assim eu vou. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குமரி மாவட்டம் இணையத்தில் துறைமுகம் அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல். சென்னை உயர்நீதிமன்றமானது மெட்ராஸ் உயர்நீதிமன்றம். மத்திய அமைச்சரவையில் 19 பேர் புதிய அமைச்சர்களாக பதவியேற்றனர். 5 அமைச்சர்கள் நீக்கம். குழல் சிறைக்கு மாற்றப்பட்டார் ராம்குமார். மருத்துவமனை பின் வாசல் வழியாக கொண்டு சென்றனர். நாளை மறுநாள் கொண்டாடப்படுகிறது புனித ரமலான். தலைவர்கள் வாழ்த்து. இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம்.